ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நாங்கள் வர்க்கலாக்கு ட்ரிப் போன லாக் தான் பார்க்க போகிறீங்க. போய் ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் நான் எனக்கு இப்போ தான் டைம் கிடைச்சது. இப்போ தான் நான் டைம் ஒதுக்கி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் வர்க்கலாவில் ஸ்டே பண்ண ரெசார்ட் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சி தான் இந்த வீடியோ போஸ்ட் போட்டேன். மற்ற இடங்களையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு சும்மா மெமரிஸ்க்காக நான் போட்டிருக்கேன். நைட்டு 12:00 மேலே தான் எங்களுக்கு ட்ரெயின். நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு மார்னிங் ஆனதுமே தூக்கம் வரல. ஸோ புக் படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். கேரளா ரீச் ஆனதுமே வந்து போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்லேருந்தே எங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இறங்கினதுமே அந்த ஆட்டோவில் வந்து கிளம்பி ரெசார்ட்க்கு கிளம்பிட்டோம். ஹே காய்ஸ், ஸோ வர்க்கலா வந்தாச்சு. இங்கே வந்து மிராக்கிள் பை த பே அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரூம் டூர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இதெல்லாம் க்யூட்டாக தின்னெல்லாம் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து மிராக்கிள் பை பேங்கிறது வந்து இங்கேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடியே இருக்க அவங்களோட மிராக்கிள் அனக்ஸின்ட்டு. ஸோ எங்களுக்கு அங்கே ரூம் கிடைக்கல, சீவியூ. ஸோ இங்கேருந்து ஓரளவு சீவியூ தெரிகிற மாதிரி ரூம் கேட்டிருக்கோம். ஸோ கார்டன் ப்ளஸ் சீவியூ. இங்கே பால்கனியில் ரெண்டு சேர் தின்ன. இங்கே வந்து இது கொஞ்சம் ரொம்ப பழைய பில்டிங் தான், ரெனோவேட் பண்ணி அழகாக இருக்குது பார்க்க. இல்லை போகலாம். சொல்ல வந்தா இந்த சைட் கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க விண்டோக்கு. தென் ஹை ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு வாட்டர் பாட்டில், கப்பு, ஆஸ் யூஷுவல் கிளாஸ், தென் கபர்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம். இன்னும் எங்கள் லக்கேஜ் கூட கொண்டு வரல. ஸோ என்னோடய ஹேண்ட்பேக், ஹஸ்பண்டோட பேக்பேக் இருக்கு. தென் சோஃபா, சாரி சோஃபாவில் ஒரு சேர், சோஃபா, ஒரு பெட்டு. இங்கேயும் வந்து விண்டோக்கு. தென் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகிற வே. ஆ, கவுண்டர் டாப் கிச்சனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே திரும்பினா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசாக இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் கிளீனாக இருக்கு. ஸோ ரெண்ட்டு வந்து எவ்வளோங்கிறது நான் சொல்கிறேன். பர் டேக்கு 3600 நினைக்கிறேன் நாங்கள் புக் பண்ணப்போ. பர் டேக்கு 3600. இங்கே சூப்பராக இருக்குது வியூ, க்யூட்டாக இருக்குது. ஓகே, இனிமேல் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறது தான் வந்து லாக் எடுக்கணும். இந்த ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாய். தென் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து த இந்தியன் கேர்ள்ஸ் ஸ்க்ரன்ச்சீஸோட பிராண்டோடது. வேறு யாரோட பிராண்டும் இல்லை, என்னோடய ஓன் பிராண்ட் தான். என்னோடய பிராண்டுக்கு நான் தான் ஓனாக பிராண்டிங் பண்ணிக்கணும். ஸோ வந்து என்னோடய லிங்க்கை வந்து நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபங்கியாக பெப்பியாக வந்து டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஃப்யூச்சர்லேயும் நிறைய மாடல்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஐயா, நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து இதுதான், மிராக்கிள் பை த பே. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கண்ணு கூச தேவை இல்லை.
இது வழியாக தான் ரிசப்ஷனுக்கு போனோம். ஆக்சுவலாக இங்கே ரூம்ஸ் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் அதுவும் அவங்களோட தான், மிராக்கல் அனெக்ஸி, அதில் நாங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். சி, அங்கே தான் பீச் இருக்கு. சவுண்டே அப்பா, இப்போ தான் அந்த வைப்பை கொண்டு வருது எனக்கு. வர்க்கலா வைப் சம. வாவ், ஷோ யூ காய்ஸ், இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ க்யூட்ல, இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் எனக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த ஏரியாஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கோவா மாதிரி இருக்குங்க. வர வழியெல்லாம் பார்த்தேன். வாவ், சன்ரைஸ் சன்செட்லாம் பார்க்கலாம் போல இங்கே. ஓகே, வெளியே கிளம்பிட்டு நான் எங்கெல்லாம் போகிறோன்னு காட்டுறேன். பாய். ஸோ இங்கேருந்து நாங்கள் வெளியே வந்ததுமே வந்து இந்த இந்த கிளிஃப் ஏரியாவில் நடந்து தான் போகிறோம். அங்கே வந்து அங்கே ப்ளூ வாட்டர் ரெஸ்டாரண்ட் தானே. ஸோ அங்கே தான் போய் லன்ச் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ இங்கே பக்கமாகவே இருக்கா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சாப்பிட்டு வெளியே சுற்ற போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வேவ்ஸோட சவுண்ட் செம்மையாக இருக்குங்க. வெயில் அடிக்குது, ஆனால் வெயில் தெரியலை. வரப்போ என்னடா இவ்வளோ வெயில் நினச்சிட்டு இருந்தேன், பட் செமையாக இருக்கு. இங்கே லன்ச்சுக்கு நாங்கள் எக் பிரியாணி, தென் வந்து ப்ரான், கிரில்டு ப்ரானா, கிரில்டு ப்ரான், ஜிஞ்சர் லெமன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளியே சுற்ற போகிறோம். ப்ரான் கிரில்க்கு ப்ரான்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய ப்ரான் சாப்பிட்றேன். வாவ், டெண்டராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மேரினேஷன் மசாலா வந்து ரொம்ப கம்மி தான், பட் வந்து அவங்க மெனுவில் போட்டிருந்தாங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வந்து பச்சை மிளகா எல்லாம், பட் சூப்பராக இருக்குது. நெக் பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க. மைல்டாக நல்லாயிருக்கான கிரேவி, நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி இல்லை கிரேவி, தென் வந்து ரைஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் பிடிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நடந்து என்னென்ன பக்கத்துலேயே இருக்க கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். தென் வந்து பாண்டிச்சேரி லாக் வந்து எடுத்தேன், பட் அது போன வருஷம் ஜூன் மாதம் போய் நான் எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இந்த வீடியோவாவது போடணும்னு நினச்சேன், அதனால தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஹாய். ஸோ இப்போ வந்து பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த சாண்டெல்லாம் வந்து பிளாக்காக இருந்தால் பிளாக் சாண்ட் பீச்சாம், பட் கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கு பார்க்கறதுக்கு, நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிளாக் சாண்ட் பீச். இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஐ திங்க் வீக் டேஸ்னால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேசிட்டே இங்க நடந்து போறதுக்கு ஜாலியா இருந்தது. வாங்க, நெக்ஸ்ட் நான் எங்க போறேன்னு காட்டுறேன்.
அக்வாரியம் போக முடியல. ஆக்சுவலாக அக்வாரியம் காட்டுது மேப்பில், பட் அதுக்கு வந்து ஃப்ரண்ட் கேட் எங்கே அப்படின்னு தெரியல. நாங்கள் பேக் கேட் வழியாக, பேக் கேட்டு அது என்னன்னே தெரியல, அங்கே தான் போய் நின்றுட்டு அப்புறம் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு வந்துட்டோம். இப்போ எகைன் நாங்கள் வந்து மிராக்கல் பை தி வே அந்த ரெசார்ட்கே போயிட்டு அங்கேருந்து டூ வீலர் ரெண்ட் எடுத்துகிட்டு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே பீச் ஷோர்லேயே நடந்து போயிட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. வாவ், ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் செம்மையாக இருக்கு. இந்த ரெசார்ட்ல இது ஒரு பிளஸ் பாயிண்ட், இங்கேயே உட்காந்து சன்செட் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் ரூம் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம், பிகாஸ் செம்ம வெயில், எங்களுக்கு ரெண்ட்டுக்கு ஸ்கூட்டியும் கிடைக்கவே இல்லை. ஸோ ஈவினிங்காக பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ நாங்கள் வந்து நார்த் கிளிஃப் வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து ரெண்ட் பைக் கிடைக்கவே இல்லை. ஸோ நாளைக்கு எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ ஆஃப் டே எடுத்தாலும் 500 ருபி கேட்பாங்களாம். அதனால் நாங்கள் ஆட்டோவில் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க, ஷாப்பிங்கும் ரெஸ்டாரண்ட்டும் நிறையா இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா நல்லாயிருக்கு. இப்போ சாரி, வீடியோஸ் ரொம்பவே வந்து ஷேக்கியாக இருக்குது, பிகாஸ் நாங்கள் நடந்து போகிற இது அந்த வே வந்து ஈவனாக இல்லை. ஸோ பார்த்து பார்த்து நடந்து போக வேண்டியதாக இருந்தது, அதனால் வீடியோவும் ரொம்ப ஷேக்கியாக இருந்தது. இந்த நார்த் கிளிஃப் ஏரியா வந்து ரொம்ப லாங்காக இருந்தது நடந்து போகிறதுக்கு. ஒரு சைட் வந்து பீச்சும் ஒரு சைட் வந்து அந்த ஷாப்பிங் அப்புறம் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு போகவே ரொம்ப ஜாலியாக டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. இங்கே வந்து அந்த திபெத்தியன் சில்வர் ஷாப்பும் இருந்தது. நான் கோவாவில் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பட் இங்கே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ நான் எதுவுமே வாங்கலை. ஸோ நாங்கள் நார்த் கிளிப் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப போயிட்டுருக்கோம், டின்னர் சாப்பிட்றதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. போகிறப்போ நல்லாயிருக்கு, இந்த சைடு சீ பார்த்துட்டு இந்த சைடு ஷாப்பிங். ஸோ இப்போது இங்கே தான் டின்னர் போக போகிறோம். இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். தென் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட லைட்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்டீரியரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் நார்த் கிளிஃப் ஃபுல்லாக சுற்றிட்டு 9:30 ஆயிடுச்சு சாப்பிட்டு. இப்போ எங்கள் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோ அண்ணா 9:30 வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ 10:00 மேலே மேக்ஸிமம் இங்கே ஆட்டோ அது கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்பாங்க அப்படின்னாங்க ரெண்ட்டுக்கு. ஸோ அதான் நாங்கள் இப்போவே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டே 1 லாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். பாய்.